கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியானத்திலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி சங்கீதம் 11:1. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் கர்த்தரையே அவர் எல்லாவற்றிலும் நம்பியிருந்தார் என்பதாக பார்க்கிறோம். சங்கீதம் 7:1 என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுவதை பார்க்க முடியும். சங்கீதம் 17:7 உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று காத்து ரட்சிக்கிறவர் என்பதாக அவர் தேவனை பற்றி கூறுவதை நாம் பார்க்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நம்பியிருந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை முழுமையிலும் நாம் பார்க்க முடியும். இளைஞனாய் இருந்த பருவத்தில் முதற்கொண்டு தன்னுடைய மரண நிமிடம் வரைக்கும் அவர் கர்த்தர் மேலேயே நம்பிக்கையாயிருந்தார். தன் வாழ்க்கையின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும், தன் வாழ்க்கையில் நொறுக்கப்பட்ட நேரத்திலும் முடிசூட்டப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் பெயரிலே அவர் பற்றுதலாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே பார்ப்போமானால் அநேக குறிப்பிட்ட மனிதர்களை பார்க்க முடியும். ஒரு கூட்டம் பிரபுக்கள் பெயரில் பற்றுதலாய் இருந்த கூட்டம். நாம் வேதத்திலே இவர்களை குறித்து பார்ப்போமானால் பிரபுக்களை நம்புகிறவர்கள் என்று நமக்கு வேதம் இவர்களை பற்றி சுட்டிக்காட்டுகிறது. இவர்கள் ஆளுகிறவர்களின் தயவையும் ஆளுகிறவர்களால் வருகின்ற கனத்தையும் நம்பியே வாழ்கிறவர்கள். வாழ்க்கையிலே இவர்களும் தேவனை நம்புகிறவர்கள்தான். ஆனாலும் தேவனுடைய தயவை பார்க்கிலும் மனிதர்களால் வருகின்ற தயவை அதிகமாய் விரும்புகின்ற ஒரு கூட்டம். பாருங்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் பெற வேண்டியவைகளை பெறும்படிக்கு பிரபுக்களையே சார்ந்திருப்பார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள், உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், செல்வ செழிப்பாய் இருப்பவர்கள் இவர்களையே தங்கள் வாழ்க்கையின் இக்கட்டு நேரத்தில் இவர்கள் சார்ந்து கொள்ள விரும்புவார்கள். நாம் வேதத்திலே பார்ப்போமானால் நாம் அழகாக பார்க்க முடியும். நாகமான் தன்னுடைய குஷ்டத்தை நீக்கிவிட்டு அவர் புறப்பட்டு செல்லுகையில் அங்கே கேயாசி அவனிடத்திலே போய் அங்கே சில பொருட்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கேயாசியின் இருதயம் ஆண்டவரை நம்பியிருந்தது. ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய ஆர்வம் இருந்தது உண்மைதான். ஆனாலும் முழு இருதயமும் யாரை நம்பியிருந்தது என்று சொன்னால், பணத்தையும் பணத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய செல்வந்தனாக வேண்டும் என்பதையும், பணம் எங்கிருந்து வரும், பிரபுக்களிடத்திலிருந்து தானே வரும், அவர்களிடத்தில் காணிக்கை வாங்கினால் தப்பு என்ன என்கிற எண்ணத்திலும் இருந்தது. தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தயவையும் முழுமையாய் அவரால் சார்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஆண்டவரையே சார்ந்திருந்தார், ஆண்டவரையே நம்பினார் என்பதாக பார்க்கிறோம். இவர்கள் ஒரு கூட்டத்தார். அடுத்த கூட்டத்தாரை குறித்து நாம் பார்ப்போமானால் நீதிமொழிகள் 3:5 இவ்வனமாய் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. பாருங்கள், இங்கே பார்க்கிறோம். இது அடுத்த கூட்டத்தார். இவர்கள் எதன் மேல் நம்பிக்கை வைப்பார்கள் என்று சொன்னால் தங்களுடைய சுய புத்தி. சுய புத்தி என்றால் தங்களுடைய யோசனைகள், தாங்கள் விரும்புகின்றவைகளையே இவர்கள் செய்ய விருப்பப்படுவார்கள். இவர்கள் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்ப விரும்ப மாட்டார்கள். தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் இவர்களுக்கு பிடிக்கும். இவர்களும் தேவனை நேசிக்கிறவர்கள் தான். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பொறுப்பெடுக்கிறார் என்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வலது கரத்திலே தான் இருப்பதை விரும்புவார்கள். ஆனாலும் தேவன் தங்களுடைய வாழ்க்கையிலே முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக வாழ்வதை இவர்கள் வாழ்க்கையிலே விரும்புவதில்லை. இது ஒரு கூட்டம். பாருங்கள், சுய புத்தியின் மேல் வாழ்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் அது தன்னாலே உண்டாயிற்று என்று நம்புவார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் செல்வ செழிப்புக்கு தாங்களே காரணம் என்பதை இவர்கள் உணருவார்கள். ஆனால் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது மாத்திரமே இவர்கள் தேவனை நோக்கி பார்க்கின்ற கூட்டம். எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இவர்களுக்கு அதில் விருப்பமில்லை. லோத்தையும் ஆபிராமுடைய வாழ்க்கையும் இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஆபிராம் வறண்ட நிலமோ வனாந்திரமோ செழிப்பான நிலமோ ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையோ இன்னும் ஆசீர்வதிக்கப்படாத வாழ்க்கையோ கர்த்தரையே இக்காலத்திலும் அவர் நம்பியிருந்தார். கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் தனக்கு ஒத்தாசை வரும் என்பதை
தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசித்து அதன் மத்தியிலே அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. லோத்துடைய வாழ்க்கையோ காண்கின்ற பச்சை பசேல் என்று இருக்கின்றவைகள் மேலேயே இருந்தது. அவருடைய சுய புத்தி அவருக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அதற்கே அவர் கீழ்ப்படிந்தார். பார்வைக்கு அழகான ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற சோதோமிற்கு போனால் மாத்திரமே ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருந்தார். எனவே இருவரும் பிரிந்து போக வேண்டும் என்று யோசித்த போது இவர் சோதோமை தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் இவர் சுய புத்தியின் மேல், சுய எண்ணத்தின் மேல், சுய விருப்பத்தின் மேல் மிகவும் பற்றுதலான நபர். இவருக்கும் ஆண்டவரின் மேல் விசுவாசம் உண்டு, ஆண்டவரின் மேல் அதிக ஈர்ப்பு உண்டு, ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையின் வைராக்கியமும் உண்டு. ஆனால் முழுமையாக ஆண்டவராய் அவரால் சார்ந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் என்றால், முற்றிலும் அவருக்கென்று கீழ்ப்படிந்து அவரையே நாம் நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சங்கீதம் 5:11 இவ்வனமாய் சொல்கிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்களாக. பிரபுக்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற கூட்டமும் சுய புத்தியின் மேல் நம்பிக்கை வைக்கின்ற கூட்டமும் பெருகியிருக்கிற இந்த நாட்களில் நாமோ அவரையே நம்பியிருக்க அழைக்கப்படுகிறோம். அவரை நம்பியிருக்கிற நாம் வேதம் இவ்வனமாய் சொல்கிறது, சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்போம். என்னாலும் கெம்பீரிப்போம் என்றால் வேதம் நமக்கு சொல்கிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர், எனக்கு தந்தீர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவரை நம்புகிறவர்கள் எல்லாம் பெருகி இருக்கின்ற காலத்தில் மாத்திரமல்ல, குறைவுகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் சூழ்ந்திருக்கிற காலத்திலும் இப்படிப்பட்ட காலத்திலும் என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சையாயிருக்கிறது, நான் உண்மையே நம்புவேன் என்று அவரையே நோக்கி இருக்கிறபடியினால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் கெம்பீர சத்தம் குறையாது. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் சந்தோஷம் குறையாது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை காண்கின்ற உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் பேரல்ல, காணாத தேவனுடைய பரலோக பொக்கிஷங்களின் மேல் இருக்கிறபடியினால் வரப்போகின்ற தேவனுடைய திட்டங்கள், வரப்போகின்ற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மேலான வாக்கு தத்துவங்களின் பேலேயே இருக்கிறபடியினால் இன்றைக்கு அவர்கள் கடந்து போகின்ற நெருக்கங்களும் பாடுகளும் அவர்களை ஒன்றும் செய்யாது. பாருங்கள், இதனால்தான் சிங்க கெபியில் போடப்பட்டாலும் அக்கினி சூளையில் தூக்கி எறியப்பட்டாலும் பரிசுத்தவான்களால் தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்க முடிந்தது. அக்கினி சூளையில் போடப்படுகின்ற சூழ்நிலை வந்தபோது கூட எப்படி அவர்களால் தைரியமாக நிற்க முடிந்தது? அவரை நம்புகின்ற வாழ்க்கை இருந்ததினால் மாத்திரமே தைரியமாக இருக்க முடிந்தது. சுய புத்தியின் மேல் சார்ந்தவர்கள் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டால் என்ன, ஏதோ நாம் ஒரு 10 நிமிஷம் அதை வணங்கிவிட்டால் என்ன, அதனால் என்ன வந்துவிடும் என்று கேட்பார்கள். பிரபுக்கள் மேலில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஐயையோ ராஜாவை பகைத்து கொண்டால் என்ன நடக்கும், நாளைக்கு இருக்க முடியுமா, நாமோ அடிமையாக வாழ்கின்ற தேசத்தில் அல்லவோ இருக்கிறோம், எதிர்காலம் என்னவாகும் என்று திகைத்திருப்பார்கள். இவர்களோ இவருடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருந்தபடியினால், தேவன் பேரில் இருந்தபடியினால், தேவன் பேரிலேயே இருந்து அவரையே நம்பிக்கொண்டிருந்தபடியினால் அவர்கள் இருதயம் தேவனையே நம்பிக்கொண்டிருந்தது. அதனால்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் காப்பாற்றப்பட முடிந்தது. வேத வசனம் சொல்கிறது, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக உங்களை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை காப்பாற்றுவதை காண்பீர்கள். உங்கள் கையின் பிரயாசம் அல்ல, உங்கள் ஞானம் அல்ல, உங்களுக்கு இருக்கிற திறமைகள் அல்ல, உங்களுக்கு இருக்கிற படைபலமோ மனித பலமோ அல்ல,
தேவன் உங்களுக்காக ஒத்தாசை செய்யும்படி அவர் இறங்கி காத்திருப்பார். அவராலே காரியங்கள் அதிசயமாய் முடிவதை காண்பீர்கள். அவராலேயே உங்கள் வாழ்க்கையிலே கட்டப்படாத இடிக்கப்பட்ட அலங்கங்கள் கட்டி எழுப்பப்படுவதை காண்பீர்கள். அவராலேயே உங்கள் குடும்பத்திலே பெருக்கங்கள் உண்டாவதை காண்பீர்கள். அவருடைய நாமத்தினாலே உங்கள் குடும்பத்திலே அவர் உங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் நிறைவேறுவதை காண்பீர்கள். இதையெல்லாம் உணர்ந்ததினால்தான் தாவீது அங்கே கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது கூட தைரியமாய் சொல்கிறேன், நீ எப்படிப்பட்ட நம்பிக்கையிலிருந்து வந்திருக்கிறாயோ அது அல்ல எனக்கு முக்கியம், நீ எப்படிப்பட்டவனோ அதுவல்ல எனக்கு முக்கியம், எனக்கோ இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேனே, அதை நீ அறிய வேண்டும். நான் நம்பிக்கொண்டிருக்கிற கர்த்தர் யார் என்பதை நீ அறிய வேண்டும் என்கிற வைராக்கியம் உள்ளிருந்தது. அதனால் தானே அவன் ஆண்டவரை அறிந்திருந்தபடியினால், ஆண்டவரை நம்பிக்கொண்டிருந்தபடியினால், தன்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவருடைய பலத்தினால் கோலியாத்தை வீழ்த்தி பெரிய ஜெயவீரனாய் மாறினார். இன்றைக்கும் காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஜனமே, நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது நலம். சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரையே நம்பி சந்தோஷித்து கெம்பீரிக்க கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளைகளை கிருபை தருவாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் காலை வேளையிலும் உம்முடைய வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறேன் ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வரட்டும். உயர்வோ தாழ்வோ, இன்பமோ துன்பமோ என்ன வந்தாலும் உம்மையே நம்பிக்கொண்டு உமக்கென்று வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபை தாரும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்காக பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.